ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 12 வகுப்பு பொது தமிழுக்கான 2 இடைப்பருவத் தேர்வுக்கான சிலபஸ் தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, இப்போ அடுத்ததாக 2 இடைப்பருவத் தேர்வுக்கு தான் நம்ம தயாராக போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா அக்டோபர் அண்ட் நவம்பர் மாத பாடத்திட்டங்கள் தான் நம்ம கேட்பாங்க, ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா 6வது இயல், 7வது இயல், 8வது இயல், இந்த 3 இயல் தான் 2 இடைப்பருவ தேர்வுக்காக கேட்பாங்க, ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா திரைமொழி, அடுத்து பார்த்திங்கன்னா செய்யுள்ள வந்து கவிதைகள், சிலப்பதிகாரம், மெய்ப்பட்டியல், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா விரிவானம், விரிவானத்தில் நடிகர் திலகம், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா காப்பிய இலக்கணம், அதுக்கடுத்த வாழ்வியலில் திருக்குறள் கேட்பாங்க, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 7வது இயலில் வந்து இலக்கியத்தின் மேலாண்மை, செய்யுள்ள பார்த்திங்கன்னா அதிசயமலர், தேயிலை தோட்டம், பாட்டுப்புறநானூறு, அதில் அடுத்த உரைநடை பார்த்திங்கன்னா சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும், விரிவானத்தில் பார்த்திங்கன்னா தொன்மம், இலக்கணத்தில் பார்த்திங்கன்னா தொன்மம், வாழ்வியலில் ஒன்றும் கிடையாது, ஓகேங்களா? அதுக்கடுத்து அக்டோபர் மாத தேர்வு வந்துடும், அதுக்கடுத்து இயல் 8 பார்த்திங்கன்னா நமது அடையாளங்கள் மீட்டவர், அதுக்கடுத்து செய்யுள்ள பார்த்திங்கன்னா முதல் ரட்சணிய யாத்திரிகம், சிறுவனாற்றுப்படை, கோடைமலை, இலக்கணத்தில் பார்த்திங்கன்னா குறியீடு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாழ்வியலில் திருக்குறள் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக நிறைய மார்க்ஸ் கேட்பாங்க. நம்ம இப்போ கோனார் தமிழரை நம்மளுக்கு கைடு எல்லாருக்கும் தெரியும், அந்த கைடுள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம், அதுக்கடுத்து நம்ம புக்கு உள்ளேருந்து கொஞ்சம் இம்பார்ட்டன் கொஷின்ஸ் பார்க்கலாம். பட் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். அடுத்ததாக அரையாண்டு வருது, அரையாண்டுக்கும் நம்ம தனி வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். பட் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த சிலபஸில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பார்த்திங்கன்னா கோனார், அதுலேருந்து புக் பேக், அதாவது இயல் 6, 7, 8 அதில் உள்ள புக் பேக்கில் உள்ள எல்லா கொஷின்ஸும் நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்த புக்கு உள்ள இன்சைட்லேருந்து கொஞ்சம் கொஷின் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம அந்த கோனார் தமிழோட கைடை வந்து ஒரு சின்ன ஒரு அஃபிஷியலாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்க்கலாம். கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம 12 வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் அமைந்துள்ள மனப்பாட செய்யுள்களை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக இதிலேருந்து 2 செய்யுள் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. சிலப்பதிகாரம், திருக்குறள், புறநானூறு, ரட்சணை யாத்திரிகம், சிறுவனாற்றுப்படை போன்ற மனப்பாட பாடல்கள் நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து 2 மனப்பாட பாட்டு கேட்பாங்க, கண்டிப்பாக திருக்குறள்லேருந்து ஒரு பாட்டு கேட்பாங்க. அதனால் நிறைய பேருக்கு புரியாது, இருந்தாலும் அதை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இயல் 1லேருந்து இயல் 5 வரைக்கும் உள்ள மனப்பாட செய்யுளை வந்து காலண்டோட பார்த்துருப்போம். ஸோ இப்போ அடுத்ததாக வந்து 2 இடைப்பருவ தேர்வு, அதற்கான மனப்பாட செய்யுளை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம சிலப்பதிகாரம் பார்க்கலாம். இந்த சிலப்பதிகாரம் வந்து நம்ம தமிழ் பாடப்புத்தகத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான ஒரு மனப்பாட பாட்டு தான். ஸோ இந்த மனப்பாட பாட்டை நான் வாசிக்கிறேன், பட் மறக்காமல் நீங்கள் வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். குழல் வழி நின்றது யாழே யாய் வழி, தன்னுமை நின்றது தகவே, தன்னுமை பின்வழி நின்றது முளவே, முளவோடு கூடி நின்று இசைத்தது ஆமன் திரிகை. ஸோ இந்த பாடலோட பொருள் பார்த்திங்கன்னா இசைக்கருவிகள் ஒலித்த முறை, ஓகேங்களா? இப்போ நான் லைன் பை லைனாக நான் வந்து அந்த பொருளை சொல்கிறேன், பட் இது ரொம்ப ஈஸியான பாட்டு தான். பட் இதை நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சு படிங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? குழல் வழி நின்றது யாழே, பெய்ங்குழல் வழியே யாழ் இசை நின்றது, குழல்னா பெய்ங்குழல், அந்த யாழே வழியே யாழிசை நின்றது, அதே மாதிரி வெய்ங்குழல் வழியே நின்றது யாழிசை. அடுத்த யாய் வழி தன்னுமை நின்றது தகவே, தன்னுமை அதாவது அந்த யாய் வழி தக தன்னுமையாகிய மந்தள இசை என்னும் ஒரு இசை வந்து நின்றது, அதாவது யாய் வழிக்கு மாறாக இன்னொரு இசை அதாவது மந்தள இசைன்னு நின்றது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பின்வழி நின்றது முளவே, முளவோடு கூடி நின்றது இசைந்தது ஆமந்திரிகை, அதாவது யாய் வழி தன்னுமை, அதாவது அந்த யாழிசைக்கு தக்க தன்னுமையாக இன்னொரு மந்தள இசை நின்றது. நெக்ஸ்ட் லைன், தன் முளவோடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை, அதே மாதிரி மந்தள இசை பின்வழியே குடமுழா என இசை நின்றது, அதாவது முளவோடு இன்னொரு இசை நின்றது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முளவோடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை, அதாவது முளவிசையோடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை என்னும் ஒரு இசை அந்த நின்றது, அதே மாதிரி, ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சு படிக்கணும். அதாவது இன்னொரு முழுவோடு என்ன இசையோட கூட இன்னொரு ஆமந்திரிகை இசை என்னும் ஒரு இசை வந்து கலந்தது, அதுதான் அந்த பாடலுடைய பொருள் பார்த்திங்கன்னா இசைக்கருவியில் ஒழித்த முறை, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து திருக்குறள். இந்த திருக்குறள் பார்த்திங்கன்னா திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர், திருக்குறள் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறளை வந்து அறம், பொருள், இன்பம் என்னும் 3 கருத்துக்கள் கிடையாது.
குறள், அதாவது இரண்டடி வெண்பா, திருநா சிறப்பு அடைமொழி பெற்று திருக்குறள் என ஒரு அடைமொழிந்த ஒரு ஆகுபேர் என கருவியாயிற்று. அதுக்கடுத்து திருக்குறள் உலக புதுமறை என போற்றப்படும் நூல். ஸோ வாங்க நம்ம திருக்குறள் பற்றி பார்க்கலாம். திருக்குறள் இது 11 கீழ்கிழங்கு நூல்கள் ஒன்று, ஓகேங்களா. இப்போ அடுத்து பார்த்தோம்னா, அறிவற்றும் காக்கும் அருவி செறிவார்க்கும் உள்ளழிக்கால் ஆக அரண். அறிவு, அறிவற்றம்னா அறிவு, காக்கும் செறிவு செறிவார்க்கும். அதில் வந்து அறிவற்றம் காக்கும் கருவி, அறிவு என்னும் அழிவு வராமல் காக்கும் ஒரு கருவி. செறிவார்க்கும் உள்ளழிக்கால் ஆக அரண், அது பகைவரால் அழிக்க முடியாத பாதுகாப்பு கொண்ட ஒரு அரணாகும். அதாவது அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும், அன்றியும் பகைவரால் அழிக்க முடியாத பாதுகாப்பு அரணும் அதுவே. நெக்ஸ்ட் பாட்டு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள், அந்த எப்பொருளை நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள், எந்த பொருளையும் யார் யார் வாய் கேட்பினும், யார் யார் சொல்ல கேட்டாலும் அப்பொருளை மெய்யென பொருளை காண்பதே அறிவாகும். அதாவது எந்த பொருளை யார் யார் சொன்னாலும் அப்பொருள் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். இதில் ஒரு அணி அமைந்திருக்குது, அது பார்த்திங்கன்னா சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. ஒரு பாடலில் சொற்பொருள் பின்வழி அணிந்தது, அது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. ஒரு பாடலில் ஒரு பொருளானது மீண்டும் மீண்டும் வந்து ஒரே கருத்தை கூறும் ஆயின் அது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எதிரா தாக்க காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருந்தோர் நோய், ஓகேங்களா. வருவதார் நோய், எதிராத காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். இந்த பாட்டில் எதிராத காக்கும் அறிவினார்க்கு, முன்பு வரப்போவதை முன்பு அறிந்து காத்து கொள்ளும் வலிமை கொண்ட அறிவுடையாருக்கு நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றுமே இல்லை. அதுதான் இந்த பாடலுடைய பொருள் என்று வள்ளுவன் கூறுகிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை தீயினத்தின் அல்லல் படுத்துவோமில். நல்லினம், நல்ல இனத்தை விட சிறந்த துணை இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை. ஆனால் தீயினத்தின் அல்லல் படுத்துவோமில், அதை படுத்தும் அதாவது துன்பம், தீயணைத்தை விட துன்பம் தரும் பகைவன் பகைவும் இல்லை, ஓகேங்களா. அதுதான் இந்த பாடலுடைய பொருள். அதுக்கு அடுத்த பாடல், வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றே எல்லாம் பிற. வினை திட்பம், வினைனா ஒரு நல்ல செயல், அந்த நல்ல செயலை உடைய மன உறுதி வேண்டும், மற்றே எல்லாம் பிற, அந்த செயல் தான் உறுதி வேண்டும், ஆனால் மற்ற செயல் எல்லாம் பயன்படா என்று வள்ளுவன் வந்து இந்த பாட்டில் கூறியிருக்கிறார். அதாவது ஒரு நல்ல செயலை செய்வதற்கு மன உறுதி வேண்டும், மற்றது எல்லாம் பயன்படாது என்று அவர் வந்து பாடலில் கூறுகிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்லிய யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இந்த பாட்டில் வந்து சொல்லுதல், அதாவது இச்செயலை செய்ய முடித்தல் வேண்டும் என்று ஒருவன் வந்து ஒரு வார்த்தையால் சொல்லலாம். ஆனால் அந்த செயலை வந்து செய்வதற்கு அவன் முடிக்க வேண்டும். அதாவது அந்த பாட்டில் என்னென்னா, இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்வது எளிது, ஆனால் அதன் சொல்லியபடி அவன் நிறைவேற்றுவது சற்று கடினம் என்று இந்த பாட்டில் வந்து கூறியிருக்கிறார் வள்ளுவர். அதாவது சொல்லுதல் யாருக்கும் எளியது, ஆனால் அந்த செயலை வந்து செய்து முடிப்பதற்கு அவனால் முடியுமா என்று ஒரு கருத்தை வந்து இந்த பாட்டில் வச்சிருக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உருவகண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தோர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. உருவகண்டு, அந்த உருவகண்டுனா ஒரு மீனிங் புரிஞ்சுக்கணும். அந்த உருவகண்டுனா ஒருவர் தோற்றத்தை கண்டு, உருவகண்டு உருவனா ஒரு தோற்றம், ஒருவரின் தோற்றத்தை கண்டு இகழக்கூடாது. உருள் பெருந்தோருக்கு, அந்த பெரிய உருள் பெருந்தோருக்கு சிறு அச்சாணி தான் இன்றியமையாதது. அதாவது ஒருவரின் தோற்றத்தை கண்டு இகழக்கூடாது, ஆனால் பெரிய தேருக்கு சிறு அச்சாணி தான் இன்றியமையானது, ஓகேங்களா. இதை அந்த பாட்டோடு வள்ளுவர் கூறியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை. கடனறிந்து, கடன் அதாவது தன் கடமை அறிந்து ஒருவன் வந்து ஏற்ற காலத்தில் வந்து தக்க இடத்தை ஆராய்ந்து அந்த வேலையை செய்கிறானோ அவன் தான் சிறந்த தூதுவர். அதுதான் இந்த பாட்டுடைய பொருள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வாழ்போல் பகைவரை அச்சற்க அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல், வாளை போல வெளிப்படையாக துன்பம் செய்யும், அந்த வாழ் வந்து வெளிப்படையாக எல்லாரும் வெட்டும், அதாவது துன்பம் செய்யும். அதே மாதிரி தான் அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு, அந்த வாழ்போல் வெளிப்படையாக துன்பம் செய்யும் பகைவருக்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் நல்லவரை போல நடித்து தொடர்பு கொண்டிருப்பாங்கள்ல, ஒரு நல்லவனை போல நடித்து நம்மக்கிட்ட பழகிறவங்கள தான்
அஞ்ச வேண்டும் என்று இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இந்த பாடல் உட்பகை இன்னொரு கருத்து வெளியிடுகிறது. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, பழைய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின். இந்த பாட்டில் வந்து ஒருவருக்கு துன்பம் பலவற்றை உண்டாக்கி அவருடைய புகழையும் கெடுக்கின்ற சூதை போல வறுமை தருவது வேறு என்றும் இல்லை என்று இந்த பாட்டில் கூறியிருக்கிறாரு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா புறநானூறு. இது வந்து கவிதை பேழை. புறநானூறு ஆசிரியர் பிசிறந்தையார். இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா ஆந்தையார் என்பது இவருடைய இயற்பெயர். இவர் எந்த நாட்டு பிறந்தவர் பார்த்திங்கன்னா பாண்டிய நாட்டில் இவர் பிறந்திருக்கிறார். இவருடைய மன்னன் வந்து பாண்டிய மன்னன் அறிவுடை நம்பி பிசிறந்தையார் அரசனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய உயர்நிலை கொண்ட ஒரு சான்றோர் ஆவார். ஓகேங்களா? இதை பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் வந்து நேரிசை ஆசிரியப்பா என்னும் ஒரு பாவகை இது அமைந்திருக்கிறது. ஓகேங்களா? இந்த பாட்டில் வந்து நிறைய லைன் கொடுத்துருவாங்க. இதில் ஒரு நாலு லைன் தான் இதனுடைய மனப்பாட பாடல். அந்த பாடலை நான் வாசிக்கிறேன், நீங்கள் மறக்காமல் கேளுங்க. காய்நல் அறுத்து கவலம் கொளினே மாநிறைவு இல்லதும் பல்நாட்கு ஆகும் நூறு சேர் ஆயினும் தமித்து புக்கு உனினே வாய்ப்புகுவதனினும் கால் பெரிது கெடுக்கும். இந்த பாட்டுடைய பொருள் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் ஒரு திணை அமைந்திருக்கு, பாடான் திணை. இதனுடைய துறையும் இருக்குது, செவியுறைவு. ஓகே, நான் இப்போ இதனுடைய அந்த பொருளை வந்து வாசிக்கிறேன். நீங்கள் வந்து மறக்காமல் இந்த பொருளையும் படித்தால் தான் அந்த ஃபுல்லாக நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் மறக்காமல் எழுத முடியும். ஓகேங்களா? காய்நெல், காய்ந்த நெல் அறுத்து கவலம் கொளினே. அந்த காய்ந்த நெல்லை அறுத்து தான் நெல்லை வந்து எடுப்பாங்க. அந்நெல்லை வந்து மா நிறைவு இல்லதும் மானாய் யானை, அந்த யானைக்கு வந்து கொடுத்தால் அந்த மா ஒரு மா அளவை விட குறைவான நிலத்தின் விளையும் பொருள் யானைக்கு பல நாட்களுக்கு உணவாகும், பல நாட்கு ஆகும். அதுக்கடுத்த நூறு சேரு, நூறு வயல்கள் ஆயினும் தமித்து புக்கு உணினே. அதாவது நூறு வயல்கள் ஆனும் யானைக்கு தானாக தனித்து புகுத்து உணவு உண்டால் வாயில் புகுவதை விட அதன் கால்கள் மிகுதியான உணவை வீணாக்கும் வீணடிக்கும் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் வாய்ப்புகுதனின் கால் பெரிது கெடுக்கும். அதாவது ஒரு வேந்தன், அதாவது இந்த பாடலில் பொருள் பார்த்திங்கன்னா ஒரு வேந்தன் அறிவால் மெல்லியன் ஆகி நாள்தோறும் தகுதி அறியாத உறுதித்தன்மை இல்லாத சுற்றத்தோடு சேர்ந்து அன்பு கெட வாங்கும் வரி பொருட்களை விரும்பினால் யானை புகுந்த நிலம் போல தானும் உண்ணாது அவனை சுற்றியுள்ள உலகமும் துன்பத்தில் கெட்டழியும். அவனும் பயன்படாமல் அவனுடைய அவன் கூட உள்ள குடும்பமும் கண்டிப்பாக அழியும்னு சொல்லி இந்த புறநானூர் பாடலில் கூறியிருக்கிறார். அது பார்த்திங்கன்னா ரட்சணி யாத்திரிகம். இந்த ரட்சணி யாத்திரிகம் பாடலின் ஆசிரியர் எச்.ஏ. கிருட்டிணனார். ரட்சணி யாத்திரிகம் ஆங்கில நூலை தழுவப்பட்டு எழுதப்பட்ட ஒரு நூலாகும். இதில் வந்து 3766 பாடல்கள் கொண்டது. இந்த எச்.ஏ. கிருட்டிணனார் இந்த இவரை வந்து கிறிஸ்தவ கம்பர் என்று போற்றுவர்னு சொல்லி கூறியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பாட்டை பார்க்கலாம். பாதகர் குமிழி சென்ற பழிப்புரை என்னும் கொள்ளி ஏதமில் கருணை பொம்மான் இருதயத்து ஊன்ற ஊன்ற வேதனை ஒளிந்து சிந்தை வெந்து புண்பட்டார் அல்லால் நோதசக் சினத்தார் மாற்ற நுவன்றிலார் கரும நோக்கி. இந்த பாடலின் பொருள் வந்து சற்று கடினமானது, ஆனால் புரிந்தபடித்தால் மட்டுமே இந்த பாட்டை வந்து பிழை இல்லாமல் நீங்கள் எழுத முடியும். அதனால் இந்த பாடலின் கருத்தை வந்து உற்று நோக்கி கவனியுங்கள். பாதகர் என்றால் கொடியவர். அந்த கொடி குமிழி, அதாவது கூடி, கொடியவர் எல்லாரும் ஒன்று சேடி கோஞ்சன கூறிய அந்த பகைவர்கள் ஒன்று சேர்ந்து இகழ்ச்சி மொழியாகிய தீக்கொல்லி எனும் இறைமகன் இயேசு இதயத்தில் அழுத்தியது. அவருடைய எல்லாரும் சொன்ன பேசி வந்து இறைமகன் இதயத்தில் அழுத்தியது. அவர் மிக வேதனை அடைந்து மனவெந்து புண்பட்டவராய் தம்மை துன்புறுத்தவர்கள் மீது சினம் கொண்டு மறுசியல் கூறாமல் நின்றார். தாம் கருதி வந்த வேலை நிறைவேற்றுவதற்காக அவர் அமைதி காத்தார். இதில் வந்து இறைமகன் இயேசு அவருடைய சின்னத்தை எதுவுமே கூறாமல், ஆனால் அவர் முடிக்க வந்த வேலையை அவர் நிறைவேற்றுவதற்காக அவர் அமைதி காத்தார் என்று இந்த பாடலில் இவர் கூறியிருக்கிறாங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சிறுபனாற்றுப்படையின் ஆசிரியர் வந்து நந்தத்தனார் ஆவார். இவருடைய பாடல்கள் வந்து ரொம்ப அருமையானது. ஓகே, நம்ம இப்போ இந்த பாடலை பார்க்கலாம். ஏழு சாமங்கடந்து ஏழு உரர் தனி திணிந்தோல் எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் வெறிகடல் வேலி வியலகம் விளங்க ஒரு தாங்கிய உரனுடை நோந்தாள். இதில் வந்து ஏழு
ஏழுனா அந்த ஏழு கடையேழு வல்லர்கள், அந்த கடையேழு வல்லர்களை வந்து நான் வந்து சொல்கிறேன். பேகன், பாரி, காரி, ஆய், அதிகன், நள்ளி, ஓரி. இந்த ஏழு கடையேழு வல்லர்கள் வந்து ஏழு சாமம் கடந்து ஏழு உரத்திணிந்தோள், அதாவது இந்த ஏழு கடையேழு வல்லர்கள் ஏழு பேர்களாய் வெற்றி அடைந்தவர்கள். கனைமரம் போன்ற திண்மையான தோள்களை உடையவர்கள், அதாவது உதிர் திணிந்தோள். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எழுவர் பூண்ட ஈகை சின்முகம். இந்த ஏழு பெரு மேற்கொண்ட ஈகையாகிய பரந்தை, அந்த பரந்த கடலை வேலியாக கொண்ட அகன்ற உலகம் தலைத்த விரிகடல் வேலி வியலகம் விளங்க ஒருத்தான் தாங்கிய உரனுடை நோன்தான். இந்த ஒருவனாய் பெற்ற பெரிய வலிமையுடைய முயற்சியை உடையவன் நல்லிய கோடன் ஆவான். அதாவது இந்த பாட்டில் வந்து இந்த ஏழு கலையேடு வல்லர்களும் வந்து ஏழு சாமங்கடந்து ஒரு ஊருக்கு போயிருக்கிறாங்க. இவர்களுடைய தோல் வந்து ரொம்ப பரந்த தோள்களை உடைய ஒரு தோல். இவருடைய உலகமும் தலைக்க ஒருவனாய் தானே பொறுத்த வலிமையுடைய முயற்சியை உடையவன் நலங்கோடியவன் என்னும் இந்த பாடல் பொருள் கூறுகிறது. ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம க்வெஸ்சன் ஆன்சரை பார்க்கலாம். இதுதான் இரண்டாம் இடைப்பருவ தேர்வுக்கான புக் பேக் க்வெஸ்சன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இயல் ஆறிலிருந்து இயல் எட்டு வரைக்கும் உள்ள புக் பேக் க்வெஸ்சன்ஸில் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம உரைநடைய திரைமொழி, அதாவது திரைப்படத்தை பற்றி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா வினா விடை குருவினால பாடநூல் உள்ள வினா. பின்னணி இசைப்படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரட்டும் என்பது சான்று தருக. இதில் வந்து எவ்வாறு உயிரட்டும் ஹெட்டிங் போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த க்வெஸ்சன் எழுதிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கோனார் தமிழுரை, இந்த கைடு வந்து கோனார் தமிழுரை. இது ரொம்ப தமிழுக்கு வந்து ரொம்ப ஈஸியான கைடு. நிறைய பேர் கேட்பீங்க அப்போ டான் வேறு கைடெலாம் நல்லதாக இல்லைன்னு கேட்பீங்க. எல்லா கைடுமே நல்ல கைடு தான், ஆனால் கோனார் தமிழுரையில் கொஞ்சம் தமிழ் வந்து கொஞ்சம் புரியும்படி ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. அதனால் இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன், பட் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை அப்படின்னா சிறுவனால் பாடநூல் உள்ள வினா கேட்டிருக்காங்க. திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இதில் நீங்கள் எல்லாம் அதாவது ஒரு க்வெஸ்சன் எழுதின வயசில் நீங்கள் வந்து ஹெட்டிங் போட்டு எழுதினா தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அதனால் இப்போவே இருந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன கைடு யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து ஹெட்டிங்கும் அண்டு நீங்கள் எழுதுகிற விதமும் கரெக்டாக இருந்தால் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெடுவினா பாடநூல் உள்ள வினாக்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரைப்படத்துறை என்பது ஆயிரம் பேரை காப்பாற்றும் தொழிலா கலைகளின் சங்கமம். உங்கள் பார்வையை கட்டுரையாக்க ஃபஸ்ட்டு பாடம் பாடத்தலைப்பு ஆசிரியர் பேர் எழுதிக்கோங்க. அதுக்கடுத்த குறிப்பு சட்டகம் போட்டு முன்னுரை திரைத்துறை திரைப்படத்துறை உங்களோட ஹெட்டிங்லாம் போட்டு லாஸ்ட்டு முடிவரை போட்டுக்கோங்க. இதெல்லாம் எழுதி முடித்த பிறகு நீங்கள் வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். முன்னுரை அதோட முன்னுரை எழுதிக்கோங்க. அந்த ஹெட்டிங் எழுதி நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கலாம். லாஸ்ட்டு கதை சுருக்கம் எழுதிக்கோங்க, அப்போ தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யாமளிக்கும் வினா. இதில் பார்த்தீங்கன்னா கூடுதல் வினாக்கள். இதே நீங்கள் கொஞ்சம் ஓரளவு படித்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பழவுள் தெரிகள் வந்து பாடநூல் உள்ள வினா கேட்டிருக்காங்க. யாமளிக்கும் வினாக்கள், அதாவது இந்த கோணார் கைடு அளிக்கும் ஒரு சிறப்பான வினாக்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டு கவிதைகள். ஃபஸ்ட்டு ஆசிரியர் பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து வினாவிடை, குருவினாவும் கொடுத்துருக்காங்க, சிறுவினா. அப்படி எல்லா க்வெஸ்சன்ஸும் இதில் இருக்குது. அதனால் இந்த கோணார் கைடை நீங்கள் கொஞ்சம் நீங்கள் என்ன கைடு யூஸ் பண்ணாலும் பரவாயில்லை, ஜஸ்ட் இந்த கோணார் கைடை வந்து நீங்கள் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்காக தான் இந்த கோணார் கைடை சிறப்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அதனால் இந்த கோணார் கைடை நல்லா பாருங்கள். வேறு என்ன கைடு யூஸ் பண்ணாலும் பரவாயில்லை, புக்கில் இருந்து நல்லா ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இதில் இருந்தும் படிங்க, புக் பேக்கில் இருந்தும் கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் படித்தா மட்டும்தான் மிட்டமில் பொறுத்தளவு ரொம்ப ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். இந்த மிட்டமுக்கே ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதுன்னா அப்போ இனிமேறப்பறம் ஆஃப் இயர்லி அண்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு இதை விட நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தா மட்டும்தான் தமிழில் வந்து நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அதனால் எனக்கு பிடிச்ச ஓரளவு தமிழ் சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்குலாம். அதனால தான் இப்போது டுவெல்த்துக்கு வந்து தமிழுக்கு வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் மார்க் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரியா டேட்டில் வந்து ரெண்டு ஏழை நீங்கள் வந்து ஒழுங்காக தரவாக படிக்கணும். அப்போ தான் ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்ல எனக்கு நல்ல மார்க் எடுக்கணும், எனக்கு சொல்லலாம் டோட்டல்லாம் ரொம்ப கூடும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சப்ஜெக்டில் வந்து ஃபுல் மார்க் எடுக்க பாருங்கள். அப்போ தான் டோட்டல் வந்து கொஞ்சம் கூடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து தமிழ் பொறுத்தளவு வந்து ஹேண்ட் ரைட்டிங் அண்டு அதனுடைய ப்ரிப்பரேஷன் அப்படி தான். அதாவது ஹேண்ட் ரைட்டிங் அதாவது எழுத்துக்களுக்கும் அந்த பிழை இல்லாமல் எழுதுக்கும் தான் தமிழ் வந்து முக்கியம். எழுத்துக்கள் வந்து வடிவமாகவும் சுருக்கமாகவும் எளிமையாகவும் இருந்தால் மட்டும்தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இலக்கணத்தை பொறுத்தளவு ரொம்ப ஈஸியாக தான் மார்க் எடுக்கலாம். பட் இலக்கணத்தில் வந்து ஒரு பிரச்சனை இல்லை. இலக்கணத்துக்கு நான் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப லென்த்தாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா
கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை படித்தாலே போதும், நீங்கள் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பரே தேவையில்லை ஓகேங்களா. அந்த மூணு இயலை நீங்கள் கம்ப்ளீட்டாக படிங்க, கண்டிப்பாக என்ன மாடல் கொடுத்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். அதனால தான் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் போடாமலே இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் சொன்னால் தான் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா படிப்பீங்க. இந்த வீடியோ ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கும், இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காணிச்ச எல்லா பிடிஎஃபான டவுன்லோட் இங்கே இருக்குது, நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பாடத்தை படித்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழில் வந்து ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு இலக்கியத்தின் மேலாண்மை, இதில் பார்த்தீங்கன்னா சிறுவனாக ரொம்ப ரொம்ப ஈஸி, இந்த பாடம் நடத்தியிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் மிட்டாமுக்கு வந்து ஸ்கூலில் சொல்லித்தராங்களோ இல்லையோ, நம்ம யூடியூப்பில் வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒருவேளை நான் நடத்துகிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, கண்டிப்பாக இது நல்லா படிக்கிறவங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு இதை விட எக்ஸ்பிளைன் பண்ணணும், எங்களுக்கு இதுக்கு மேலேயும் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக அடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்பீங்க எங்களுக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போடுங்கன்னு கேட்பீங்க. ஆனால் ஒரு வீடியோக்கே இங்கே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இதே மெத்தடில் வந்து எல்லா சப்ஜெக்ட் அப்படி தான், நான் வந்து கடைசியாக இங்கிலீஷ்க்கு மட்டும் லாங்குவேஜுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டான வீடியோ போடுவேன். மெத்தடையும் பார்த்தீங்கன்னா சும்மா மெட்டீரியல்ஸ் தான் போடுவேன், இருந்தாலும் பரவாயில்லை. நம்ம ஸ்டூடெண்ட் வந்து அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இன்னும் அதிகமாக படிக்கணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி பட்ட கொஞ்சம் ஹார்டான ஒர்க்கிங். அதனால் இன்னும் நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் எனக்காக ஹெல்ப் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சவங்க கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு மேன்மேலும் நிறைய வீடியோ போடுறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஓகேங்களா. இனிமேல் அடுத்த 10th-க்கும் 11th-க்கும் தமிழுக்கும் போடுவேன், அது முடித்த பிறகு வந்து இங்கிலீஷ்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா ஆஃப்லி எக்ஸாமுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம், ஆஃப்லி எக்ஸாம் அண்டு இனிமேல் அடுத்த வர ஆனுவலுக்கு நம்ம சீக்கிரமாகவே நம்ம வந்து ஆஃப்லி தொடங்க முன்னாடி நம்ம எல்லா டிப்ஸும் போட்டுடலாம். அது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துங்க, போடுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இல்லையான்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது மெட்டீரியல் அண்ட் இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸ் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போதைக்கு வந்து நீங்கள் மிட்டாமுக்கு வந்து இப்போ மந்த்லி எக்ஸாம் வரும், அதுக்கப்புறம் மந்த்லி எக்ஸாம் முடிஞ்சோடனே உங்களுக்கு செகண்ட் மிட்டாம் ஸ்டார்ட் ஆயிரும். அது வரைக்கும் இன்னும் நிறைய ஸ்கூலில் வந்து இந்த பாடம் நடத்தியிருக்க மாட்டாங்க, 6, 7, 8 இந்த 7 பாடம் நடத்தியிருக்க மாட்டாங்க, இனிமேல் தான் நடத்த தொடங்குவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, பாடம் நடத்தி முடித்தோடனே கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோவை பாருங்கள். இப்போதைக்கு நீங்கள் உங்களுக்கு புரியலை, எங்களுக்கு சப்ஜெக்ட் புரியலைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்கூலில் பாடம் நடத்த பிறகு வந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது புது புது மெட்டீரியல் இதே மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அப்படியே பக்கத்தில் உள்ள ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் வரும், அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.